வெல்கம் டு ஜிலி தமிழ் அடிச்சாலும் அது உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்கோலில் 12 கிலோ எடுத்த ஒரு சூப்பரான வேற லெவல் கேமில் தான் பார்க்க போகிறீங்க. இது ஆக்சுவலாக லோ டயர் கேமில் தான், பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முழுசாக பார்த்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் அது நல்லா இருந்துச்சா இல்லையன்றது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பேலக்கான ஆளப்பட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேமில் உங்களுக்கு போகலாம். ஓகே மேம், லேண்ட் ஆகிட்டு கிடம்பு பார்த்தீங்கனா ஓல்டு பேசன் தான். ஃப்ளைட் போன டேரஸில் ஒரு முக்கியமான ஃபைட்டிங் பிளேஸாக இதை பட்டது பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பேசன் தான். இங்கே நிறைய பேர் இறங்காங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இறங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேங் இறங்கினாங்க, அந்த ஒரு கேங் அடிச்சமா இல்லையான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம இறங்கின அதே பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மினி ஃபோர்டின் கிடைச்சது, கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஆட் கிடைச்சது, கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கேங் இறங்கினானுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண ஒரு புள்ளட் மேலே படிச்சு, அதுக்கப்புறம் உள்ள ஓடக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அடிச்சு, அதில் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா செத்துட்டான். எடுத்து அவன் டீம் இருக்கான் ஒருத்தன், சரி அடிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணி போய் பக்கத்தில் அடிச்சு வந்து அடிக்க முடியும், இங்கிருந்து அடிக்க முடியாது. வேற கண்ணு போகிற வழியில் அப்படியே வீட்டில் கிடச்சா எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் மினியில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டு நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் நமக்கு ஸ்கேர் கிடைச்சது, ஸ்கேர் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கூட நமக்கு ஃபைவ் நிறைய கிடைச்சிச்சு. இப்போ வந்து கான்ஃபிடண்டாக ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் நான் போயிட்டு பக்கத்தில் ஸ்கேரில் இருக்கின்ற கான்ஃபிடண்ட்டை விட பார்த்தீங்க புதுசாக ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்கல்ல ஃபைவ் மகன், இந்த கண்ணு இருக்கின்ற கான்ஃபிடன் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை 4 புள்ளட் ஒழுஞ்சு அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிய முன்னாடி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது லாங் ரேஞ்சில் எனக்கு ரீகால் கண்டபோது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டு அடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்கா மாட்டேன், எங்கே இருக்கான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு முன்னாடி ஒழிஞ்சு அப்போ வந்து யாரா நீ கோமாளி கான் மாதிரி இங்கே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சாச்சு. பட் ஆனால் அவன் டீமேட் எங்கே இருக்கான்னு தெரியல. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி சுற்றிட்டு போய் இந்த காருக்கு முன்னாடி வெயிட் பண்ணி பார்த்தேன், ஏதோ சவுண்டு கேட்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி ஏறிட்டே இருந்தேன். ஸோ முன்னாடி போகல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட் சப்ளை லைட்டாக காட்டுச்சு. சரி ஓகே, முன்னாடி எனிமி இருக்காடு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு பாட்டு, என்னன்னா பாட்டுக்கு மேலே பாட்டா வருது. அப்போ பிளேயர் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பாட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பில்டிங்கோட மேலே ஏறது நான் கவனிக்கவே இல்லை, மேலே ஏறக்கல. திடீர்னு மூஞ்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து நினைக்கிறேன், நல்ல வேலை இந்த கண்ணை கையில் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக போட்டுல இப்போ இவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் தேவன லூட் அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருந்தேன். அப்போ என்னோட மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இவனோட டீமிட்டு எங்கே தான் போயிருப்பான், நாக் அவுட் ஆகிட்டு அவனை ரிவ்யூ பண்ணுறது கூட எவனுமே வரல. அந்த நாக் அவுட் ஆனால் எங்கடா நீயும் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே இல்லை. சரி ஓகே, கீழே போயிட்டு கிடக்கிற அந்த பொட்டியில் எங்கேயாவது லூட் அடிச்சிருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே லூட் அடிச்சிருந்தேன். அதே டைமில் பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கில்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மொத்தம் 4 கிலோட நிறைய பார்த்தீங்க காலி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம முன்னாடி இருக்க அந்த பில்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்க மாதிரி சவுண்டு கிடச்சு. சரி ஓகே, மேலே போய் என்னதான் இருக்கானு சொல்லி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டோ பிளேயர் தெரியல, சும்மா அசையாமல் நின்றுட்டு இருந்துச்சு. அடிச்சு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு இதோட கிளி கன்ஃபார்ம் பண்ணிச்சு. மொத்தம் 5 கிலோ தெரியும் நம்ம கன்ஃபார்ம் ஆயிருக்கு, பார்த்துட்டு போய் தேவையான எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடிச்சுட்டு லூட் அடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொட்டி கூட பார்த்தீங்கன்னா பிளேயர் பொட்டியா பாட்டு பொட்டியா தெரியல, அந்த கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. சரி ஓகே, தேவையான லூட் அடிச்சு மறுபடியும் இந்த இடத்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே இதுக்கு மேலே எந்த ஒரு பேர் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பக்கம் புறப்பட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே முன்னாடி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டு சவுண்ட் மாதிரி கிடைச்சு கரெக்டாக பைபிளில் பாட்டு வந்து மாட்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கிலோ எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே காலி பண்ணாச்சு. சரி ஓகே, அதே மாதிரி அவுட்டரில் சும்மா ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போட போட்டு பக்கத்தில் இந்த பக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா புறப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நான் கிளம்பி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு இருக்கேன். கரெக்டாக நமக்கு முன்னாடி ஒரு பக்கியில் இன்னொரு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தான். யார் ராணி பைபிள் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு, அவன் அப்படியே குத்தி தூக்கி அப்படியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அவன் மேலே இடிக்கவே இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா விலைக்கு தப்பிச்சு போயிட்டான். முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சு ட்ரை பண்ணுறேன். நமக்கு ரீகேல் தான் அந்த கண்ணில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு பிள்ளை தான் மேலே படிச்சு, அதுக்கப்புறம் ஒழுங்காக படிச்சான்னு கூட தெரியல. ஸோ நிறைய அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு, வண்டி மட்டும் அடி வாங்கிச்சு, அவன் மேலே ஒரு பிள்ளை தான் படிச்சு. இவன் அப்படியே விட்டக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் அவன் அடிச்சு தூக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வேற ஸ்பிளேட் விட வண்டியை வளர்த்துட்டு போய் நிறுத்தி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லோ பண்ணேன். இங்கே வண்டி இருக்கிற தெரியுது, பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த எனிமி வந்து நான் உட்காரதை நான் பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறேன். ஃபயர் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா விலைக்கு உள்ள ஓடிட்டாப்ல. சரி ஓகே, எங்கே வேணா போ, அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஏன் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபி பின்னு வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம சாவதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனிமியோட மூக்காக நம்ம வெயிட் பண்ணி பிளான் பண்ணி அடிச்சோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அவனு கரெக்டாக வந்தால் நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து எய்ம் மிஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து அவன் முக்கியமான பிளேயராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் தப்பிச்சு அவன் கரெக்டான பிளேயராக இருந்தால் நான் என்ன செத்துருப்பேன், கொஞ்சம் லீட்டாக தடுமாறினேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தெரிஞ்சு நம்மளோட லக் இருந்த மேட்சில் இருந்திருக்கு. சரி ஓகே, பட்ட கிடக்கு பார்த்தீங்கன்னா அவுட்ரில் இருக்கும் அந்த ஏடபிள்யூலாம் எந்த இது எடுக்கலங்க. எனக்கு தேவையான ஃபையம் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஏடபிள்யூக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. உடனே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு காலி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். வேற முன்னாடி லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபைவ் பிள்ளைங்க அவனோ இங்கே எனிமி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேர கையில் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி போய்ட்டு அந்த எனிமிக்காக வெயிட் பண்ணிருந்தேன். அவன் பில்டிங் மேலே இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்காப்ல. அட பாவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் நான் தூக்கி போட்டு நேடு எனக்கு பின்னாடி ஏன்டே அடிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆகலை. அப்படியே தப்பிச்சு ஓடி போய் பின்னாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அவன் வந்தால் பார்த்தீங்கன்னா டிபி பில்லிருந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவத்துக்கு பின்னாடி வந்துட்டேன். கரெக்டாக ஸ்டார்ட்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டான், நான் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி நினைச்சேன். கரெக்டாக பைபிளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சுட்டு கீழே வந்தோடனே நானும் படுக்கிறேன், கொஞ்சம் உட்காரன், ஏதோ பண்ணுறேன், டப்பு 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 பண்ணும்போது அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் இனிமே பார்த்தீங்கன்னா அவன் நல்லபடியாக முடிச்சு விட்டாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எட்டு கிலோ கன்ஃபார்ம் இருக்குது. அடுத்து இவன் டீமோட பக்கத்தில் இருக்கானன்றது எனக்கு தெரியல, நானும் சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஹீல் பண்ணுறேன். அப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் வர மாதிரி தெரியல. அப்புறம் பக்கி எடுத்துகிட்டு காலி பண்ணிட்டு இந்த பில்டிங்கோட பக்கத்தில் வந்துட்டு இங்கே போய் மேலே போய் படுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா சின்னதாகிட்டே வருது, இந்த சோனுக்குள்ளே கொஞ்சம் சின்னதாகவும் ஃபைனல் ஃபைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவனா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடிச்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம வச்சுட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே சரௌண்டிங்கில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக நம்ம வாட்ச் பண்ணிருக்க சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பைபிளை தப்பிச்சு ஓட பார்த்துட்டு இருந்தா நம்மளும் போகல போகல போய் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தட்டு முன்னாடி வந்துட்டு பின்னாடி வரக்குள்ள கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மொத்தம் 9 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டு காலி பண்ணலாம். ஏன்னா இங்கே நான் ரொம்ப
நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு முழுசாக காட்டணும் போர் அடிக்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். அப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பக்கி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த ஸ்குவாட் சைடு பார்த்தீங்கன்னா அவனும் ஃபயர் பண்ணுற மாதிரி சவுண்ட் கிடச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி இங்கே எடுத்துகிட்டு சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம், பிளேயர் எங்கே இருக்கான்னு கரெக்டாக பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டார்க்காக பார்த்தீங்கன்னா தெரியுதா, ரொம்ப க்ளோஸ்லையும் இருக்கான் தெரிஞ்சிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே பைப்பில் வேற எவனையா பார்த்து அடிச்சிருந்தா அந்த கேப்பில் அவன் அடிச்சு டெவில் ராஜ் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாப்புல. மொத்தம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 10 கில்ல வந்திருக்கு, அதுலேயும் நம்ம ஜோக்கர் பயலாட்டது நம்ம பின்னாடி இருக்குன்றது கூட தெரியாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தா நம்ம பகில் வந்து சவுண்ட் எப்படி இருந்தாலும் கேட்டிருக்கோம். பட் என்ன தெரியல அவன் பார்த்தீங்கன்னா யாரையும் எய்மிச்சு அவன் அடிச்சிட்டே இருந்துட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே நம்மளும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறது தேவையில்ல, ஜோன் வேறு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போட்டிருக்கான். அதனால நான் இந்த இடத்துல ரொம்ப டைம் யூஸ் பண்ணிருந்தான், எனக்கு தான் அது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலி பண்ணிட்டு சென்டருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா சென்டர் போயிட்டுருக்கேன். கரெக்டாக எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சு, இந்த வாட்ச் டவர்க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம், ஏன்னா எல்லா பக்கத்துலையும் எனிமி இருந்தாங்கன்னா நம்ம இங்கிருந்து வாட்ச் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இன்னும் நாலாம மூணு பேர் தான் இருக்கணுங்க, ஒருத்தர் தான் ஜோனில் சேர்த்துட்டு இருக்கான், இந்த ஜோனில் கூட சாகிறானுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இன்னும் மூணு பேர் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையாக விளாண்டோம்னா அந்த மாதிரி செகண்ட் நிறைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக வெயிட் பண்ணிருந்தேன். இதை கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஜோன் நல்லாவே குறுக ஆரம்பிச்சிச்சு, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜோனில் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயவில் தலை தறிக்க உடையந்துட்டு தான். அடிச்சா கூட அவன் எடுத்து அடிக்கணும்னு கூட நினைல, தண்ணிக்குள்ளே பூந்துட்டோம்னா தப்பிச்சான்னு சொல்லி நினச்சான். பட் ஆனால் தண்ணிக்குள்ளே போதுக்கு மாதிரி அவன் நாக் அவுட் பண்ணிச்சு, அவன் வரிசையில் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து கிளியே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நமக்காக நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலங்க. நாக் அவுட் ஆகி மறுபடியும் கரைக்கு போவோம், அதில் அடிச்சு கொஞ்சம் டேமேஜ் எடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவசரம் அவனு தண்ணிலே வச்சு பார்த்தீங்கன்னா அவனை ஜலசமாதி பண்ணியாச்சு. இப்போ இந்த மேப்பில் நான் இல்லாமல் இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான், ஃபைனல் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இவனோட டீம்மெண்ட்டாக கூட இருக்கலாம், ஏன்னா ரெண்டு பேருமே தண்ணியில் வந்து செத்தானுங்க, அதனால் இவன் டீம்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமல். சரி நானும் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், உங்களுக்கு இப்போ தெரியும் ஆக்சுவலாக 12 கிலோ நான் தமிழ்நிலையும் போட்டிருக்கேன், இப்போ 12 கிலோ வந்துருச்சு அப்புறம் அந்த 1 கிலோ அடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். பட் நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு நான் அவனை அடிக்கணும் அடிக்கணும்னு வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஜோன் அவுட் ஆகிட்டான். இந்த மேட்ச்சில் வந்து நான் கடைசி ஆளுக்கு தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ஏன்னா அவ்வளோ நேரம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் அதெல்லாம் நீங்கள் பார்த்தா கொஞ்சம் காண்ட் ஆயிருவீங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களை நான் கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாக போகிறேன். அப்புறம் அந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லைன்றத மறக்காம கான்பஸ் சொல்லுங்க, லைக் போடலாம் லைக் போட்டுருங்க, புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நல்லா போட்டுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் கூடிய சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கிறது நன்றி, பண்ணவங்களுக்கு நன்றி, பண்ண போகிறவங்களுக்கு நன்றி, போயிட்டு வரேன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.